அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிசி குரூப் டூ ஆகட்டும், குரூப் டூ ஏ ஆகட்டும், சரியா? அப்புறம் குரூப் ஃபோருக்கு பொதுத்தமிழ் வந்து இப்போ வந்து கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. அதை பொறுத்து நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு 50 நாளில் எப்படி பொதுத்தமிழ் படித்து முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவும் நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போயிட்டு அதை பார்த்துட்டு இது பாருங்கள், சரிங்களா? இப்போது 50 நாளுக்குனா ஷெடியூல் நம்ம போட்ட வீடியோவை அப்டேட் பண்ணிவிட்டோம். இப்போ டே ஒன்னுக்குனான நோட்ஸு எப்படி படிக்கணும், எங்கேருந்து படிக்கணும், அந்த நோட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும்னா, பொதுத்தமிழ் 50 நாளுக்குண்டான பாடத்திட்டத்தின வந்து நம்ம அறிமுகப்படுத்திருப்போம். இப்போது 1-2 பாடத்திட்டம் தான் பார்க்க போகிறோம். 1-2 பாடத்திட்டம் என்னென்ன பார்த்தோம்னா, 6வது வகுப்பு தமிழ் முதல் பருவம், சரிங்களா? இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா புதிய புத்தகம் பாடத்திட்டம் சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். இது 6வது வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கிற செயல் மற்றும் உரைநடை இலக்கணம் மூணுமே கொடுத்துட்டேன், சரிங்களா? இங்கே பழைய புத்தகம் பாடத்திட்டம் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் சொல்கிறபடி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உண்மையிலே புது புக்கு படிக்கும்போதும் நீங்கள் பழைய புக்கும் சேர்த்து தான் படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும், சரியா? இப்போது இன்பத்தமிழ் பார்த்தினா பாரதிதாசன் பற்றி கொடுத்துருப்பாங்க. இப்போது பாரதிதாசன் பற்றி நம்ம என்ன எங்கேருந்து நோட்ஸ் எடுக்க போகிறோம்னா, 6வது வகுப்பு இதில் 3 பருவத்திலையும் பாரதிதாசன் பற்றி எங்கெங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இப்போது அதில் பார்த்தீங்கன்னா 6வது வகுப்பு 2வது பருவத்தில் பாரதிதாசன் வந்து என்ன செயல் எழுதியிருக்காருன்னா, இசையமுது அப்படின்னு சொல்லிட்டு செயல் எழுதியிருக்கார். இப்போது இன்பத்தமிழ் நீங்கள் படித்து முடித்தவுடனே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6வது வகுப்பு 2வது பருவத்தில் புக்கு எடுத்துகிட்டு அதில் இசையமது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயல் இருக்குமா, அது கீழே 100 குறிப்பும் ஆசிரியர் குறிப்பும் கொடுத்துருப்பாங்க. ஒரு எஃப்ஓ தரம் எடுத்து அதில் என்னென்ன முக்கியமான பாயிண்ட்டோ அப்படின்னு நான் நோட்ஸ் எடுத்து அந்த பேப்பர் எடுத்து என்ன பண்ணணும்னா, இன்பத்தமிழ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பின்னாடி நீங்கள் அதை ஒட்டி வச்சுட்டு நீங்கள் அடுத்து ரிவிஷன் பண்ணும்போது இதையும் சேர்த்து நீங்கள் படிச்சிடலாம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற என்ன செயல் கொடுத்துருக்காங்கன்னா, காணிலம் பாரதியார் பற்றி இங்கே புதிய புக்கத்தில் கொடுத்துருக்காங்க. அதே பாரதியார் பற்றி பழைய புக்கத்தில் எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதே 6வது வகுப்பு 1வது பருவத்தில் பாரத தேசம் சொல்லிட்டு ஒரு செயல் எழுதியிருப்பார் பாரதியார். அதனோட குறிப்பு எடுத்து என்ன பண்ணோன்னா, பின்னாடி இங்கே காணி நிலம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுக்கு பின்னாடி ஒரு பேப்பரில் எழுதி நீங்கள் ஒட்டி வச்சுக்கணும், சரியா? அதுக்கப்புறம் 3வது திருக்குறள் பற்றி கொடுத்துருக்காங்க. திருக்குறள் நம்மளுக்கு மொத்தமே 18 அதிகாரம் தான். 18 அதிகாரம் எங்கே இருக்கும்னா, 6வது வகுப்புலேருந்து 12வது வகுப்பு வரையும் நீங்கள் இருக்கிற திருக்குறள்லாம் கலெக்ட் பண்ணாவே அந்த 18 அதிகாரத்துக்குள்ளே அடங்கிடும், சரியா? அதுக்கப்புறமா 6வது வகுப்பில் 1வது பருவத்திலும் 3வது பருவத்திலும் கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் என்ன பண்ணோம், ஒரு ஏப்பர் தாளில் எடுத்து அங்கே கொடுத்துருக்க நூல் குறிப்பும் சரி ஆசிரியர் குறிப்பும் சரி ஒரு நோட்ஸ் போல் எடுத்து என்ன பண்ணோம், இங்கே புதிய புக்கத்தில் இருக்கிற திருக்குறள் பின்னாடியோ இல்லை முன்னாடியோ என்ன பண்ணோம், நீங்கள் அங்கே வந்து அட்டாச் பண்ணிக்கலாம், ஓட்டி வச்சுக்கணும். இப்போது இது போல் புதுசும் பய புக்கும் எடுத்து நம்ம புது புக்கில் சேர்த்துட்டோம், சரியா? அதுக்கப்புறம் நம்ம 6வது வகுப்பு மறுபடியும் இன்னொரு வாட்டி ரிவிஷன் பண்ணும்போது என்ன பண்ண முடியும், இன்பத்தமிழ் படிக்கணும், பாரதிதாசன் பற்றி படிப்போம், அதையும் இப்போ நோட்ஸ் எடுத்து வச்சு அதையும் சேர்த்து படிச்சுட்டே போகும்போது ஒரு படிச்சுட்டு நம்ம முடிச்சிடுவோம். இப்போது அப்போ புது புக்கு படிக்கும்போதே நம்ம என்ன பண்ணோம், பழைய புக்கும் சேர்த்து தான் படிக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும், சரியா? இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அதுக்கப்புறம் புது புக்கு படிச்சிட்டவங்களும் நம்ம மனம் வந்து அமைதிப்படும், சரியா? இப்போ பழைய புக்கு படிக்கலையே படிக்கலன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து குழப்பமே இருக்காது, நம்ம வந்து அடிச்சதுனால ஒன்றுனா சேர்த்துட்டோம். இப்போ தமிழ் குப்பி பெருஞ்சித்தனார் பற்றி எப்போ நம்மளுக்கு தோணுதோ, எப்போ படிக்கும்போது பழைய புத்தகத்தில் 7வது வகுப்பு படிக்கும்போதோ இல்லை 8வது வகுப்பு படிக்கும்போதோ அங்கே இருக்கும், அப்போ அந்த குறிப்பு எடுத்து நம்ம இங்கே வந்து சேர்க்க போகிறோம். அதே போல் சிறப்பதிகாரம் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு பழைய புக்கத்தில் சேர்த்து அதே போல் சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு உண்மையிலே புது புக்கு படிக்கிற ஃபீலிங் தான் இருக்கும், சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மெத்தடை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள்.